இணையத்தோடு இணைந்திருக்கும் இதயங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் ஆர்ச்சி வினோத். நாம் அனைவரும் இணைய போகிற இந்த இனிமையான நிகழ்ச்சி முகில் எஃப்எம்ல பேசும் நூலகம். முதல் சுவாரஸ்ய விஷயத்தையும் இப்போ நான் சொல்லிடுறேன். அமெரிக்கா காட் டேலண்ட்னு சொல்லக்கூடிய விழா, அமெரிக்கர்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு விழா அப்படின்னு சொல்லலாம். இந்த விழாவில் முக்கியமாக ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. நிறைய பேர் கலந்திருக்கக்கூடிய இந்த போட்டியில் ஒரு விளையாட்டு வீரர் கிளிஃப் ரைடர் அப்படின்னு இருக்கிறாரு. அவருக்கு வயது ஒரு 39 இருக்கும். அவருடைய சாதனை என்ன அப்படின்னா, பயங்கரமான ஒரு ஆளுங்க. அப்படி அவர் என்ன செஞ்சிட்டாரா, தன்னுடைய அப்பாவை போலவே அவருக்கும் பயங்கரமான திறமைகள் இருக்கான். என்னுடைய அப்பா எனக்கு மேலே செய்வார் அப்படின்னு வேற சொல்லிட்டாரா, சரி அவர் அப்படி என்னதான் செஞ்சாரு விஷயத்துக்கு வாங்கலை அப்படின்னு கேட்டா, ஸ்கை டைவிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். வானத்திலிருந்து குதிச்சு பறந்து சாதனை பண்றது, இப்படியான விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு. அட என்னப்பா இது எல்லாரும் செய்யறதானே, இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, சாதாரணமான உயரம் இல்லை, திட்டத்திட்ட பூமியிலிருந்து 3000 உயரத்திலிருந்து குதிச்சு ஸ்கை டைவிங் பண்ணி பயங்கரமாலாம் பறந்துருக்கிறாரு. எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப அசந்தே போயிட்டாங்களாம். பேசும் நூலக நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. என்ன அப்படின்னா, சமீபத்துல ஒரு புகைப்படம் செயற்கைக்கோள் மூலமாக நாசா விஞ்ஞானிகளுக்கு கிடைத்தது. விஞ்ஞானிகள் இதை பார்த்ததுமே முதல்ல கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் தொடர ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தபோது தான் இதில் ஏதோ புதிய விஷயம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டாங்களாம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, NGC 6052 சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் இன்னொரு நட்சத்திர கூட்டத்தோடு சேர்ற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து கிடச்சிருந்துருக்குது. இந்த புகைப்படத்தை வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள், இது நட்சத்திர கூட்டம் மாதிரி தான் இருக்குது, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, வழக்கமான நட்சத்திர தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே மைண்டில் லேஸ் ஐயோ ஏதோ ஒன்று இது சம்திங் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தபோது தான் தெரிஞ்சது, ரெண்டு விதமான நட்சத்திர கூட்டங்கள், ரெண்டு வேறு விதமான நட்சத்திர கூட்டங்கள் வந்து ஒன்று சேர்ந்து தான். ஆமாங்க, இப்படியான நட்சத்திர கூட்டங்கள் இன்னும் காலப்போக்கில் கொஞ்சம் வலுவாகி மேலும் அது தனக்குன்னு ஒரு புவிவட்ட பாதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நட்சத்திர தொகுப்பு இணைவு அப்படின்றது எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரியான விஷயம் சமீபத்தில் நடந்தது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திர தொகுப்பு பார்த்தா மஞ்சள் ஆரஞ்சு பழுப்பு இந்த மாதிரி வண்ணத்தில் இருக்குது, இன்னொரு நட்சத்திர தொகுப்பு பார்த்தோம்னா நீல நிறத்தில் காட்சி அளிக்குது. சரி இப்படி தான் வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தப்போ நிறைய நட்சத்திரங்கள்லாம் அதுல வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த நாசாவினுடைய இணையதளத்துல ஐரோப்பிய விண்வெளி முகமைன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் இதை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வானியல் விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் நம் பூமி இருக்கக்கூடிய பால் வீதியில இது எல்லாமே பக்கத்துல தான் இருக்கும். அதாவது ஆண்ட்ரோமிடா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டமும் அதே போல ஒன்றோடு ஒன்று நகர்ந்துட்டு வருதான் இப்படியான நட்சத்திரங்கள். இன்னும 4 பில்லியன் ஆண்டுகளில் இரு நட்சத்திர கூட்டங்களும் 2.5 கலந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போதான் இது ஆரம்பிச்சிருந்திருக்கு, இன்னும் நிறைய இதே போல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில ஸ்தல வரலாறு. புராணங்கள் வாய்ந்த ஸ்தலங்கள்ல இருந்து நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வரலாற்று தகவலை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க கூடியது இந்தியாவின் கர்நாடக மாநிலம் குட்டகள்ளின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற பிரளயகால வீரபத்திரர். ஆமாங்க, வரலாற்றே ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு சமயம் வந்து சிவபெருமானை அழைக்காமல் பார்வதி தேவியினுடைய தகப்பனார், அதாங்க தட்சன் இருக்கார் இல்லையா, அவர் பயங்கரமான ஒரு மாபெரும் யாகத்தை வந்து நடத்துறாரு. சிவபெருமான் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் மனைவியாகிய பார்வதி தேவிக்கு கோபம், எப்படி தன்னுடைய தந்தை மருமகனாக இருக்கிற தன்னுடைய கணவருக்கு மதிப்பு கொடுக்காமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்கள் மற்றவர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இப்படி ஒரு யாகத்தை நடத்த போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுல பயங்கரமான ஒரு கோபம். சிவபெருமான்கிட்ட விவாதிக்கிறாங்க, அவரு போக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. மீறியும் இவங்க வந்து வர்றாங்க. அப்படி வர்றால இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய மதிப்புகள் வந்து கிடைக்கல. மற்ற யாரும் தட்சனுடைய கட்டளையை கேட்டு இந்த
பார்வதி தேவியை வரவேற்க கூட இல்லை, பார்த்துட்டு பார்க்காதபடி கூட இருந்துட்டாங்களாம், திரும்பிக்கிட்டாங்களாம். இது வந்து பயங்கரமான ஒரு கோபம், அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து நடத்த போகலாம், உன்னுடைய ஆணவம் தானே இதுக்கு காரணம், உன்னுடைய யாகம் இப்போதே நடக்காமல் செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாகத்தில வந்து சக்தி வந்து குதிச்சுட்டாங்களாம். அப்படி குதிச்சதால இந்த விஷயம் சிவபெருமானு தெரிஞ்சு போய் தன்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து போயிட்டேன்னு பயங்கரமான ஒரு கோபம், அவருடைய தாங்க முடியாத கோபத்தினுடைய விளைவா அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக இப்படி நீ செஞ்சல உன நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், தன்னுடைய தலைமுடியிலிருந்து ஒன்றை பித்து தூக்கி எரிந்தாராம். அதிலிருந்து வந்த ஒரு உருவம் தான் பயங்கரமாக 32 கைகளுடன் கூடிய அகோரமான ஒரு வீரபத்திரர் உருவம். ஆமாங்க, அந்த உருவம் யாகத்திலிருந்து எழுந்து அப்படியே என்னாச்சா, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்படியே போர்ல அடி உத அப்படிதான் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியாக தாங்க முடியல. இந்த ஒரு சிறப்பு நடந்ததால தான் பிரளய கால வீரபத்திரன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு பெயர் வந்ததா சில வரலாற்று தகவல் இருக்கு. அடுத்ததான் நம்ம பேச போறது சுவாரஸ்யங்கள் தான். கடல்ல எத்தனையோ விதமான உயிரினங்கள் வந்து வாழுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல மீனினங்கள் எத்தனையோ இருக்கு, அதை வந்து பெருசா வந்து சொல்லலாம், ஆயிரக்கணக்கான மீனினங்கள் கூட இருக்கும். அதாவது பெரிய ஒரு அரிய வகையான மீனினம் அப்படின்னு சொன்னா சீ டிவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேய் மீன் தான், பிசாசு மீன் அப்படின்ற கூட ஒரு பேர் வந்து இருக்கான். அப்படி என்ன இதுக்கு அப்படின்னா, பேய்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை வச்சு நீங்க எதுவும் குழப்பிக்க வேணாம். இது என்ன ஒரு உருவம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு பேயை வந்து வரையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதேதோ மிரட்டுற மாதிரி கோணல் மாதிரிலாம் ஏதோ வரைஞ்சி ஒன்று இருப்போம். ஆனால் அந்த மீனுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதாலே அதுக்கு ஒரு பெயர் வச்சதா சொல்கிறாங்க. வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலில் அந்த மீன் வந்து இருக்கிறதால, வித்தியாசமாக இருக்கிறதால அந்த மீனுக்கு ஒரு எந்த உருவத்தோடு தொடர்பு இல்லாமல் ஒரு அசுர உருவம் மாதிரி இருக்கிறதால அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதை நாம் வேறு எங்கெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, கார்ட்டூனில் வந்து இந்த மீன் இனக்கமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய கேம்ஸில் வந்து விளையாட்டு கேம்ஸில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நீமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் வந்து விளையாண்டுருப்போம், நிச்சயமாக எல்லாருக்குமே நம்ம பிடிச்சதாக இருக்கும். அதில் வித்தியாசமான ஒரு புஷ்ஷுன்னு அப்படியே முகமெல்லாம் பெரிய பலூன் மாதிரி பேராஷூட் மாதிரி வீங்கியிருக்கும், பார்த்தா வாலெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், உடம்புக்கும் அதோடைய வாலுக்கும் சம்மந்தமே இருக்காது, அப்படியான மீன் தான் இது. இந்த மாதிரியான மீன்கள் வந்து கடல்ல இருக்க தான் செய்யுது. இதுக்கு பயங்கரமான ஒரு கோரப்பற்கள், இதை பார்த்தாலே பயமா இருக்கும். இதோடைய விஷயமே என்னன்னா, இந்த பெண் மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட தனித்து வாழும். ஆனா இந்த ஆண் மீன்கள் பெண் மீன்களுடைய துணை இல்லாம தனித்தே வாழாது, பெண் மீன்களை சார்ந்தே தான் அது வாழுமா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வேறு சில என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான மீன்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல கலிபோர்னியா கருகலுக்கு கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு இடத்துல இந்த மீன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப விசித்திரமா இருந்தது. என்ன அப்படின்னா, மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது ஒருத்தருடைய வலையில எப்படியான ஒரு மீன்கள் வந்து சிக்கிச்சான். உலகத்துல அங்கங்க ஒரு சில இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மீன் கொஞ்ச நாளைகளுக்கு முன்னால கலிபோர்னியால வந்து சிக்கினது அப்படின்றது தான். எதுவையா விஷயமா இருந்தாலும் நேரில் பார்த்துருக்கணும் இல்லையா, ஒருவேளை இந்த மீன் இருக்கிறதாலதான் இதை வந்து அப்படியே விசித்திரமா வரைஞ்சிருப்பாங்க போல இருக்கு. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒளி கொம்பு மீன் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்கு. இதனுடைய உச்சியில வந்து ஒரு விதமான கொம்புகள் மாதிரி இருக்குமா, அதுல வந்து ஒளி தரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான உறுப்பு இருக்குமா, அந்த ஒளி தரக்கூடிய உறுப்பை வச்சு தான் இதுக்கு தனக்கு தேவையான இரையை தனக்கு தேவையான மீன்களை வந்து பிடித்து சாப்பிடுமா, இது ஒரு மாமிச பட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, அப்படியான ஒரு மீன் தான் நம்ம சுவாரஸ்யங்களை இப்போ நாம பேசினது. இதையும் நிறைய பேர் பார்த்துருப்போம், கார்ட்டூனில் பார்த்துருப்போம், நிறைய பேர் விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். ஆமாங்க, தாவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எத்தனையோ விதமான தாவரங்கள் இருக்கு. அத்தனை தாவரங்களும் வந்து தனக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை வைத்து தனக்கு தேவையான உணவை நிவர்த்தி செய்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த உயிர்களை எல்லாம் கொன்று சாப்பிடக்கூடிய தாவரங்கள் சில வகைகள்லாம் இருக்குது இந்த உலகத்தில், அதுதான் மாமிச பட்சிகள் அந்த வகையில் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படியான தாவரங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, இலங்கை, மடகாஸ்கர், சீனா, வங்காளம், இந்தியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்படியான தாவரங்கள் வந்து இருக்கா. சரி, இதுல அந்த வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னா, கெண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு இன்னொரு பெயர் அறிவியல் ரீதியானதுன்னா நெப்பந்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான தாவர இனங்கள் வந்து சுமார் 70 வகையில மேல இருக்கு.
அத்தனை தாவரங்கள் இருந்தாலும் இதில் குடுவைகள் மாதிரி சில அமைப்பிருக்கக்கூடிய தாவரங்கள், அதாவது ஹேங்கிங் பிக்சர் பிளான்ட், தொங்கும் குடுவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தாவரங்கள் வந்து பூச்சிகளை உண்ணக்கூடிய திறன் படைத்திருக்கான். அதனுடைய தாவரங்களே ஒரு விரிவான குடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது பூ மாதிரி இப்படி விருந்தி இருக்குமா, பூச்சிகளோ ஏதோ வந்து முகர்ந்து பார்க்கறதுக்கு வரும்போது என்ன பண்ணுமோ, அது ஒரு சென்சார் மாதிரி தானே. அது வந்து மற்ற உயிரினங்களை அதை டச் பண்ணும்போதோ இல்லை தொடும்போதோ அப்படியே உள்ள மூடி இழுத்துக்குமா. அந்த தாவரங்கள் என்ன ஆகும், மூச்சு பை நின்று போய் மூச்சு காற்று இல்லாமல் அப்படியே உள்ளே மடிந்து செத்து அதை வந்து அப்படியே இந்த தாவரங்கள்லாம் சாப்பிடுமா. சரி, வேற என்ன அப்படின்னா, இதே போல மெக்சிகோ நாட்டில் ஒரு வகையான தாவரங்கள்லாம் இருக்கு. அந்த தாவரங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஈக்கள் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுக்காகவே அதுக்கு ஒரு பெயரே இருக்கு, ஈ செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். ஈக்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுமா. இதோடைய இலைகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட விதமான இலைகள் வந்து இருக்குமா, அப்படி அந்த நீண்ட இலைகளுக்குள்ள பைப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இலைகளுக்குள்ள அந்த ஈக்கள் எல்லாம் உள்ளே போகும்போது அது அப்படியே உள்ளே மேல் நோக்கி இழுத்துக்குமா. உள்ள எந்த உயிரினம் உள்ள பூச்சிகள் இல்லை வண்டினங்கள் வருதோ அதை வந்து உள்நோக்கி இழுக்குமா, ஈர்க்கிற மாதிரி, அதாவது உறிஞ்சி குடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஈர்த்து அந்த உயிரினங்களை கொன்று சாப்பிடுமா. இப்படியும் இருக்குமா அப்படின்னா, அப்படியும் இருக்கு. இதற்கு என்ன பெயர் அப்படின்னா, சயின்டிஃபிக்கலான ஃபிங்குய்குலா ஜிப்கோலா அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் உங்களுக்காக இந்த பெயரை சொல்கிறேன், ஃபிங்குய்குலா ஜிப்சிகோலா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு விதமான தாவரங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னா, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனுடைய பட்டியல் எல்லாம் நீண்டுக்கிட்டே தான் போகுது. இதனுடைய அமைப்பு, இது பிடித்து சாப்பிட்றதுக்கு பின்புலன் என்ன காரணம் அப்படின்னா, இதனுடைய தாவரங்களே வித்தியாசமாக இருக்குது. பூக்கள் எல்லாம் நீண்ட காம்புகளை கொண்டு அந்த பூக்களுடைய இதழ்களில் மத்தியில் கூட தனிமையான ஒரு கொம்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இதுக்கு வந்து ஒரு பெயர் கூட வச்சுருக்கிறாங்க, வால் கொண்ட செடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெய்ல்டு பட்டர் வர்த் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்படியான செடிகள் என்ன பண்ணுமா, ஆர்கிடெக்ட் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் தான் இது வந்து வளருமா. அந்த செடிகள்லாம் முட்டையிட்டு இனவிருத்தி செய்யும் ஈக்களை தான் ஒழிக்கிறதுக்கு இந்த செடிகள்லாம் பயன்படுது. அதாவது இந்த ஆர்கிட் செடி இருக்கு இல்லையா, அதில் வந்து முட்டையிட்டு இனவிருத்தி செய்யக்கூடிய அந்த ஈக்கள் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒழிக்கிறதுக்காக இந்த செடிகள் வந்து இதுதான் செய்யுதான். அந்த ஈக்களையெல்லாம் இது வந்து பிடித்து சாப்பிட்டு கொன்றது தான் இதனுடைய வேலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான செடிகள் வந்து மெக்சிகன் பச்சை செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வித்தியாசமான ஒரு பெயர்கள் வந்து இருக்குது. இதோட இலைகள் எல்லாம் ரொம்ப மென்மையானதாக இருக்குது. நூல் போன்று காணப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு கூட ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க, ஃபிமிலியா லினிஃபோலியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வேறு என்ன விஷயங்கள் இதை பற்றினா, ஆஸ்திரேலியாவுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இது வந்து அதிகமாக பரவலாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலை முழுவதுமாக நெருக்கமாக காணப்படும் சுரப்பிகள் இருக்குது, அதில் தேன் போன்ற ஒரு விதமான பொருட்கள் வந்து சுரக்குமா. பூச்சிகளை இழுக்கிறதுக்கு அதனுடைய மர்மம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி தான் வந்து நிறைய தாவரங்கள் வந்து இந்த பூச்சிகளை கொன்று குவித்து சாப்பிட்டு வருகிறது. நாம் இன்றைய தினம் இந்த மர்மங்களில் வித்தியாசமான செடிகளை பற்றி பார்த்தோம். அதுவும் மற்ற உயிர்களை கொன்று சாப்பிட்டு தன்னுடைய உணவு தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு உயிரினங்களை பார்த்தோம், தாவர இனங்களை பற்றி பார்த்தோம். இம்மாதிரியான செடிகள் எல்லாம் வெளிநாடுகளில் பரவலாக இருக்கும். இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ இந்த மாதிரியான நாடுகளில் தான் இருக்குது. இதில் 70 வகையான இனங்கள் இருக்குது. அதில் அதனுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னால் நெப்பந்தீஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் அதனுடைய பரிணாமத்தினுடைய குடும்பம். இப்படியான விஷயங்கள் தான் அதில் மறைந்து போகிறது. அடுத்ததான் தொழில்நுட்ப செய்திகள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வாகனங்கள் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றாயிடுச்சு. தண்ணீரில் ஊற்றுனா 1 லிட்டருக்கு 500 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருதான். அட என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க இப்படியான ஒரு மோட்டார் வெஹிக்கிளை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பிரேசில் நாட்டில்ன்னு சொல்லணும். இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிக்கார்டோ ஆஷே வெடோ அப்படின்றது அவருடைய பேர். பேர் வந்து பயங்கரமாக பெருசாக தான் இருக்குது, வண்டி மாதிரியே பெருசாக தான் இருக்குது. இவர் வந்து சாவ் பாவலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பிரேசில் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இவருடைய கண்டுபிடிப்பு தான் இது. அப்படி என்ன புது சாதனை அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணீர் வந்து நம்ம ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய ஆற்றல் பந்து படைத்தது இவருடைய வாகனம். இவரே வந்து இவர் வாகனத்தை பயன்படுத்திட்டுருக்கிறாரு. எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள் தாங்க இது, ரொம்ப பெருசாக, நீட்டாக, காம்பேக்டாக, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கூடிய காலகட்டங்களில் சைக்கிளிங் வந்து நல்ல ஒரு குட் எக்ஸசைஸ் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க. சைக்கிளிங் வந்து நிறைய பேர் போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது.
ஏன்னா அப்படி வந்து நம்மளுடைய வேலை சூழல் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக தனியாக சைக்கிள் கூட வீட்டில் நிறைய பேர் எக்ஸிபிஷன் மாதிரி வாங்கிலாம் வச்சா அப்பப்போ ஒரு அரை மணி நேரம் மட்டும் சைக்கிளில் போயிட்டு வருவாங்க. சரி, நல்ல விஷயமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த வாகனங்கள் வெளிவிடக்கூடிய புகை வந்து இந்த சைக்கிளில் வந்து அறவே கிடையாது. சுற்றுப்புறத்திற்கு நன்மையே செய்யக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு டேங்க் மாதிரி இருக்குது, ஒரு கொள்கலன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து தண்ணீர் ஊட்டுறாங்க. அப்படி ஊற்றப்படும் போது அது வந்து ஒரு பட்டின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கருவிக்கு அது தண்ணீர் பாயும் போது மின்சாரம் வந்து தயாராகுது அந்த தண்ணீர்லேருந்து. அப்படி தயாராகும் போது இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுகளில் வந்து நீரியத்தினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக சில சக்திகள் வந்து ஏற்படுது. அந்த விதமான உந்து சக்திகளால் இந்த வாகனங்கள் என்ன பண்ணுமா, காற்றை கிழித்து கொண்டு வேகமாக செல்லக்கூடிய தன்மை வந்து சைக்கிளுக்கு வந்து கொடுக்கும். அப்படி தான் அந்த சைக்கிள் வந்து போகுது. அவங்க தானியங்கி சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து அழுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நாட்டில் வந்து நடந்திருக்கு. நல்ல விஷயமா இருக்குல்ல. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் சொன்னதில் எனக்கும் ரொம்ப அழாதியான ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம்.